ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்மளுடைய தெய்வீக தரிசனம் சேனலுக்கும் உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம முத முதல்ல பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோ ஹரி காட். அதாவது ஹிந்தியில் தோ அப்படின்னாலே ரெண்டு, அதாவது ரெண்டு ஹரி காட், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தோ ஹரி காட் அப்படின்றதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமாயணத்தில் நம்ம இப்போ வரைக்கும் விஸ்வாமித்திரர் யாத்திரையில் தான் இருக்கும். ஸோ இந்த விஸ்வாமித்திரர் யாத்திரையில் விஸ்வாமித்திரர் தன்னோட தவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜானகிபுர் அப்படின்ற இடத்துல ஜனக மகாராஜாவோட பெண் ஆன சீதா தேவியோட திருமண விழாவுக்கு அழைப்புதல் வந்ததுனால ராமர் லக்ஷ்மணர் கூட்டிகிட்டு விஸ்வாமித்திரர் அந்த திருமண அழைப்புதலுக்கு போனார். அங்கே போன உடனே சிவதனுசு ஒன்று உடச்சி ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜனக மகாராஜா உத்தரவு கொடுத்தாரு. அந்த சிவதனுசை யாராலுமே உடைக்க முடியாமல் ராமர் தான் உடைத்தார். அந்த சிவதனுசை பரசுராமர் தந்ததுனால சிவதனுசை உடைச்ச உடனே பரசுராமருக்கு தெரிஞ்சிடுது. ஸோ சிவதனுசை உடைச்சி பரசுராமருக்கு தெரிஞ்ச உடனே அவர் பரசுராமர் ரொம்பவும் கோபமாக ஆக்ரோஷமாக வராரு. அப்படி வரும்பொழுது திருமணத்து விழாலாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது இந்த தோ ஹரி காட், அதாவது ராமர் மற்றும் பரசுராமர் சந்தித்து போட்டியிட்ட இடத்தை தான் தோ ஹரி காட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பரசுராமர் கோபத்தோடு வந்த உடனே ஆக்ரோஷத்தில் இருக்கும்பொழுது எல்லாருமே பயப்படுறாங்க, பரசுராமர் ராமரை ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு. ஆனால் ராமரும் பரசுராமருடைய அம்சம்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பரசுராமர் தன்னோட கையில் இருந்த ஒரு வில்லையும் கொடுத்து அவருக்கு அனுகிரகம் செஞ்சு செல்கிறாரு. ஸோ ராமர் மற்றும் பரசுராமர் சந்தித்த இடத்த தான் தோ ஹரி காட் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உத்தரப்பிரதேசிலேருந்து நேபாள தேசமான ஜானகிபூர் நோக்கி சென்று இருந்தோம். ஸோ இந்த அடுத்தது பார்க்க போகிறது வந்து நம்ம மணிப்பிரயாக், மணி பர்வத் அப்படின்னே சொல்லலாம். இந்த மணி பர்வத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெண்டு இடத்தையும் நாம் தாண்டணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு முதல்ல தேர்வா அப்படின்ற இடத்தையும் ஜானகி ரோட் அப்படின்ற இடத்தையும் தாண்டணும். இந்த மணி பர்வத்துக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமர் சீதை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வில்லை உடைச்சி பரசுராமர் வந்து சண்டையிட்ட பிறகு திருமண நிகழ்ச்சியானது நடைபெறுது அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஜானகி நகரில் யாராலுமே தூக்க முடியாத சிவதனுசை ராமர் தூக்கி அந்த சிவ நானேற்றி உடைத்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அது மாதிரி நானேற்றி உடைத்த அப்புறம்தான் பரசுராமருக்கு கோபம் வந்து ராமரை எதிர்த்து வராரு. அதுக்கப்புறம் ஜானகிக்கும், அதாவது சீதா தேவிக்கும் ராமருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும்பொழுது ஜனகர் தன்னோட மாப்பிள்ளையான ராமருக்கு தங்கமும் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நவரத்தினங்களும் நிறைய விதமான செல்வங்களும் தராரு. அந்த மாதிரி செல்வங்கள், அதாவது இந்த காலத்தில் டௌரி அப்படின்னு சொல்லுவோம், அந்த டௌரி அந்த காலத்திலே தந்திருக்காரு. தந்ததை ராமர் சீதை வாங்கின இடத்துக்கு பேர் தான் மணி பர்வத் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு மணி பர்வத் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா நவராத்திரிகளையும், அதாவது டௌரி வந்து ராமர் மற்றும் சீதை என்ன செஞ்சாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இடத்துல சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த ரெண்டு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோ ஹரி காட் மற்றும் மணி பர்வத். ஸோ இந்த ரெண்டு இடமும் ரொம்ப ஆச்சரியமான இடம். இன்றைக்கி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.